ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் இளம் பிறை பாலும் ஏற்றனை பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே. கும்பலம் எல்லாம் உள்ள எங்கள் ஏகம்பெருமானுடைய திருமணிகளை நான் மனமகிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கிலிய சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அன்புக்குரிய மனங்கனிந்த வணக்கம். தமிழ் இலக்கணத்தில் 80 சிறந்த நூலாக இருக்கின்ற நன்னூல் என்ற இலக்கண நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவரும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. செகண்டரி கிராமர் ஃபர்ஸ்ட் பிரைமரி கிராமர் புக் வந்து இலக்கணம் படிப்பது என்பது ஒரு மொழியினுடைய புலமை பெறுவது மட்டுமல்ல, அந்த மொழி மேல் நாம் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவது. உயர்ந்த மொழி என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்வார்கள். அதிலே நல்ல இலக்கியங்கள் அழிந்துபடாத, காலத்தால் அழிந்துபடாத இலக்கியங்கள் அது இருக்க வேண்டும். வாழும் இலக்கியங்கள் பல இருக்க வேண்டும். இலக்கியத்தை ஒட்டி நல்ல இலக்கண நூல் இருக்க வேண்டும், அல்லது இலக்கண வரையறை இருக்க வேண்டும். மூன்றாவது, அதிலே சமய நூல்கள் நிறைய இருக்கணும். அதற்கு பின்னால் தத்துவ நூல்கள் இருக்கணும். இலக்கியம், இலக்கணம், சமயம், தத்துவம் என்ற இந்த துறைகளெல்லாம் நிறைவு பெற்றிருந்தால் அது ஒரு சிறந்த மொழி என்று சொல்வார்கள். எல்லா மொழியிலும் இருக்கிறது, இது இல்லாமல் இல்லை. தமிழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது. நமக்கு கிடைப்பதே முதலில் இலக்கண நூல் என்பதாலே தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தான் நமக்கு முதலாவதாக, பழைய நூலாக நமக்கு கிடைப்பது அதுதான். அப்போ இலக்கண நூல் தான் நமக்கு பழமையாக கிடைக்கிறது என்றால் அதற்கு முன்னாலே இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன தெரியுது இல்லையா? இறையனாறு கலவியல் உரை என்று பின்னாலே எழுந்த அந்த உரையில பழைய இலக்கியங்களை எல்லாம் பெயர் சொல்லுகிறார். தலைச்சங்க நூல்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். இடைச்சங்க நூல்களுடைய பெயர்களை எல்லாம் அதை குறிக்கிறார்கள். அதில் இசைத்தமிழ் நூல்கள், நாடகத்தமிழ் நூல்கள் எல்லாம் இருந்து அழிந்தன, கடல்கோளால் அழிந்தன, காலத்தால் அழிந்தன என்று சொல்கிறார்கள். அதனால் தொல்காப்பியத்திற்கு முன்னாலேயே நம்முடைய மொழியில் சிறந்த இலக்கியங்கள் 3 தமிழ் இலக்கியங்கள், முத்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கின்றன. அது நம்முடைய தவக்குறை காரணமாக காலத்தாலே அவையெல்லாம் காணாமல் போயிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மறைந்து போன தமிழ் நூல்கள் என்றே ஒரு நூல் வந்திருக்கு. மயிலசீனி வெங்கடசாமி எழுதுகிறார், மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படியே அதுவே ஒரு நூலா இருக்கு என்றால் எத்தனை நூல்கள் நாம் இழந்திருக்கிறோம். அதனாலே தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகின்ற உரையாசிரியர்களுக்கு தொல்காப்பியத்திற்கு முன்னால் இருக்கின்ற இலக்கியத்தை தான் எடுத்து காட்டணும், மேற்கோள் காட்டணும். ஏன்னா அந்த வைத்து தான் இலக்கணம் எழுதியிருக்கிறார் தொல்காப்பியர். ஆனால் அது இல்லாத காரணத்தினாலே
சங்ககாலம் பின்னாலே இருக்கிற சங்ககால இலக்கியத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார். தொல்காப்பியத்திற்கு பின்னாலே எழுந்த சங்ககாலம் அந்த பாடல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், சங்க இலக்கிய புலவர்கள் தொல்காப்பிய இலக்கணத்திற்கு மாறாக செய்யலை. ஏதோ சில சொற்கள் சில இடங்கள் நமக்கு மாறி இருக்கிறத தவிர பாடல்ல. ஆனால் அவர் கலித்தொகை போன்ற பிற்கால நூல்களில் கொஞ்சம் இலக்கணம் மாறுகிறது, தொல்காப்பிய இலக்கணம் கொஞ்சம் மாறுகிறது. சொற்களும் கூட சில சொற்கள் நமக்கு புறநானூல் போன்றவற்றில் சில சொற்களும் நமக்கு புதிதாக வருகின்றது, ரொம்ப குறைவாக. அதனால் என்ன செய்தார்கள் உரையாசிரியர்கள், தொல்காப்பியத்திற்கு விளக்கம் எழுதுவதற்காக முக்கியமாக புரளதிகாரம், எல்லாம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்துக்கு மேற்கோள் காட்டுறாங்க, புரளதிகாரத்துக்கு நிறைய காட்ட வேண்டியதாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் சங்க இலக்கியம் தான் காட்டியிருக்கிறார்கள். சங்க இலக்கியம் இல்லாத பொழுது திருக்குறளையும் மேற்கோள் காட்டுறாங்க. அது சங்கத்தை பின்னாலே வந்தது, சங்க காலம் பின்னால் வந்தாலும் கூட திருக்குறள் ஒரு தலைசிறந்த நூல், குற்றமில்லாத ஒரு நூல் என்பதாலே திருக்குறளையும் எடுத்து காட்டுகிறார்கள். அந்த உரையாசிரியர் காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல் நமக்கு பழைய மொழியாக இலக்கியங்களுக்கெல்லாம் இலக்கணம் சொல்லுகின்ற ஒரு நூல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதனுடைய பழமை தெரிகிறது. தமிழை பற்றி ஒன்று சொல்றாங்க, உயர் தனி செம்மொழி. உயர்வு தனித்திருப்பது செம்மையாக இருப்பது. தொல்காப்பியத்திலேயே செந்தமிழ் என்ற சொல் வருகிறது, பாயிரத்திலேயே வருது, தொடக்கத்திலே வருகிறது. செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் என்று வருகிறது. தமிழ் என்ற சொல்லிற்கு தமிழன் கிழவி என்றே தொல்காப்பியர் அதற்கு அந்த சொல்லை எடுத்து ஆளுகிறார். எனவே தமிழ் மொழி மிக பழமையானது, அந்த பெயரும் பழமையானது. அதுக்கு செம்மொழி என்றும் உயர்தனை செம்மொழி என்றும் அதற்கு அடைமொழி கொடுத்திருக்கிறார்கள். சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே என்று பாரதியார் பாடுறார். பிற்கால பாரதியார் சொல்லில் உயர்வு தமிழ்ச்சொல்லே என்று சொல்றார். அதனால் என்ன, ரொம்ப நாகரிகமாக சொல்ல முடியும், இந்த மொழியில நாகரிகமாக சொல்ல முடியும். உயர்ந்த விஷயங்களை சொல்வதற்கு அந்த சொற்கள் நசப்படுகின்றன. சில சொற்கள் சில மொழிகளே நமக்கு இல்லை. ஆனால் தமிழ் மொழியிலே மிகப்பழைய மொழியிலேயே கூட மிகப்பழைய தமிழ் பாடலையே கூட நம்ம எடுத்து சொல்லலாம். உதாரணம் எத்தனையோ சொல்லலாம், உதாரணம் ஒன்று சொல்றேன். சேமக்கலம் என்று ஒன்று இருக்குது, சேம அச்சு என்று இருக்குது. இதெல்லாம் புறநானூற்றில் வருகின்ற சொற்கள், சங்க இலக்கிய சொற்கள். இதெல்லாம் சேமக்கலம் என்று என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இன்றைக்கு ஃபிளாஸ் இருக்குல்ல, தெர்மாஸ் ஃபிளாஸ், சூடா ஊற்றி வைத்தால் அப்படியே சூடு மாறாமல் இருக்குது, அதுபோல ஒரு களம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது, சேமக்கலம் என்றே சொல்றாங்க. பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு பொருளை போட்டு வைத்தால் பொருள் மாறாமல் இருக்கின்ற ஒரு சேமக்கலம். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டர், அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி சேமக்கலம் என்ற வார்த்தை நமக்கு பழைய சொல். அதே போல கார் ஓட்டுகிற பொழுது நான்கு டயர் அதுக்கு தனியாக ஒரு டயர் ஸ்டெப்னின்னு சொல்லுவாங்க, கூட ஒரு துணையாக ஒன்று இருக்கும், ஏதாவது இடையில அந்த டயருக்கு ஏதாவது ஏற்பட்டால் பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னா அதை உடனே மாத்துறாங்க, அது ஸ்டெப்னின்னு ஒரு வார்த்தைங்க சொல்றாங்க. நம்ம தமிழ்ல அதற்கு சேம அச்சு, சேம அச்சுன்னு ஆக்சஸ் இருந்தது. அந்த காலத்துல வண்டி போற பொழுது அதுக்கு அச்சு இருந்தது, அந்த அச்சு முறிந்தால் உடனே மாற்றுவார்கள், அதுக்காக கூடவே சேம அச்சு என்று ஒன்று இருந்தது என்கிறார். விண்கலம், இன்றைக்கு விண்கலத்தை செலுத்துகிறார்கள் விஞ்ஞானிகள், அதற்கு புலவர் பாடும் புகழுடையோர் வலவன் ஏவா வானவூர்தி, வலவன் ஏவா வானவூர்தினே இருக்கு, வானத்திலே ஊறுவதற்கு வானவூர்தினே பெயர். அது இயக்குனர் இல்லாமலே, இயக்குவதில் ஆள் இல்லாமலே, ஓட்டுநர் இல்லாமலே அது தானா ஓடுதான், வலவன் ஏவா வானவூர்தி. இப்படி மிக பழைய தமிழிலே இருந்து கூட சிலவற்றை எடுக்கலாம். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் பல புதிய சொற்களை அவர் சொல்லி காட்டுகிறார். மொழிக்காக சொல்றனால இந்த உயர்வு என்பதற்காக, உயர்வு தனி தனித்தன்மை வாய்ந்தது, செம்மையான மொழி என்ற மூன்றையும் அடைமொழி கொடுத்தான்.
நாகரிகமாக பண்பாட்டோடு பேசலாம், நல்ல சொற்கள் இருக்கிறது. மற்ற மொழிகளுக்கு இல்லாத தனியான சொற்கள் என்னதான் இருந்தாலும் மொழிபெயர்த்தாலும் அதை மொழிபெயர்க்க முடியாது. ராஜாஜி அவர்கள் சொல்வார்கள் சொல்வாங்க, ராஜகோபாலாச்சாரியார் இருந்தார்களே ராஜாஜி அவர்கள், அறம் என்ற ஒரு சொல் தமிழில் இருக்குது, இதை எந்த மொழியிலும் அப்படியே மொழிபெயர்க்க முடியாது. அதுக்கு என்ன என்று சொல்லு, என்ன அறம்னா என்ன என்றால் சேரிட்டின்னு சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் அது அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் அறம் என்ற சொல்லுக்கு இணையாக இல்லை என்று சொல்வார். அப்படி தனித்தன்மை வாய்ந்த மொழிய சொற்களாக உள்ளது நம்முடைய மொழி. செம்மைப்பட்டு போச்சு, எப்போ செம்மைப்பட்டு போச்சு. செம்மைப்படாமல் இருக்கின்ற காசு பிள்ளையவர்கள் சொல்கிறார்கள், சில மொழிகள் பிரிமிட்டிவ் லாங்குவேஜ், இன்னும் அதே மாதிரி இருக்கு, அடிப்படை ஆரம்ப நிலையிலே இருக்கிறது, இன்னும் முற்றும் வரலை. இப்போ சீன மொழி என்றால் அது பழைய மொழி தான். ஆனால் இன்றைக்கு மூக்கினம், மூக்கினமாக நேசல் சவுண்ட் அதிகமாகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் என்று சொன்னால் உறப்பு ஒலி அதிகம், உறப்பு ஒலியாக பேசணும். இதெல்லாம் இன்னும் ஆரம்ப நிலையிலே உள்ள மொழிகள். காசுப்பிள்ளை எழுதுறார், தமிழ் மொழி எப்பொழுதோ இவெல்லாம் நீங்கி வல்லினம் இல்லினம் இடையினம் என்றாலும் கூட நம்முடைய வல்லினங்கள் எல்லாம் மற்ற மொழியினுடைய வல்லினங்களை பார்க்கிற பொழுது மிக மென்மையான மொழி, மெல்லினம் மிக மென்மையானது வல்லினம் என்று சொல்ற. அப்போ உயர் தனி செம்மொழி என்பதில் எத்தனையோ நாம் சொல்லிக் கொண்டு செல்லலாம். பிற்காலத்தில் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாட வந்தவர் தமிழ் மொழிக்கு எத்தனையோ கொடை தந்திருக்கிறார். அது சொல்லுவார்கள், திருவள்ளுவர் காமத்துப்பால்ல வல்வரவுன்னு ஒன்று சொல்றார். வல்வரவு அதாவது பிடிக்காதவங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா அதை வல்வரவு அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். மற்றின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்று அந்த தலைவி சொல்வதாக ஒரு பாட்டில், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்றின் வல்வரவு வாழ்வார்க்கு உரைன்னு சொல்றதுல அது வல்வரவுன்னு வருதாரு. பெரிய புராணத்துல நல்வரவுன்றார், இன்னைக்கு அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் நல்வரவு. ஆங்கிலத்துல சொல்ற வாம் வெல்கம் என்றதற்கு நல்வரவு என்று நாம் சொல்றோம். இது 12வது நூற்றாண்டுலேயே பெரிய புராணத்துல நல்வரவுன்னு வார்த்தை வருது. இப்ப வல்வரவு நல்வரவு என்று வருது பார்க்கணும். அதே போல ஔவையார் பாடுவார் பாட்டு தமிழ்ல சொல்லுவாங்க, சில சொற்கள் தமிழ்ல கிடையாதுன்னு சொல்லுவாங்க, வேண்டுமென்றால் அதை வைக்கல, அந்த சொல்ல வைக்கல. இப்போ கணவன் என்று சொல்லுக்கு கனவின்னு கிடையாது, சொல் கிடையாது, சொல்லலாம் இல்லையா, கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இலக்கணத்தை படிக்க போறோம், நண்பர்கள் படிக்க போறோம், ஒருவன் ஒருத்தின்னு சொல்லலாம், இருவன் இருத்தின்னு சொல்லக்கூடாது, அப்படி வராது. ஒருவன் ஒருத்தின்னு சொல்லலாம், அது இலக்கண முறைப்படி இப்படி சொல்லணும். சில மரபுகள், இலக்கண மரபுகள், மொழி மரபு. அதுபோல கணவன்னா மனைவி தான் சொல்லணும்னு தவிர கனவின்னு சொல்லக்கூடாது. அதே போல நமக்கு இல்லாள், இல்லாள்னு வருது அங்க தமிழ்ல, இல்லாள் வருது, இல்லத்தை ஆளுகின்றவள் மனைவிக்கு. அதுக்கு நேரடியா தம ஆண்பா சொன்னா இல்லான்னு வரும், இல்லாதவன் ஒண்ணும் இல்லாதவன் வரும். இல்லாள் என்று சொன்னால் இல்லத்தை ஆளுகின்ற தலைவின் வருது பொருள் தருது. இல்லான் என்றால் பொருள் இல்லாதவன், ஆற்றல் இல்லாதவன், பொருள் இல்லாதவன் அந்த அர்த்தத்தை வருது. அதை ஔவையார் சொல்றாங்க, ஒரே அதே பாட்டில் சொல்றாங்க, இல்லானை இல்லாளும் வேண்டாள், மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள்னு பாட்டு இருக்கு. இல்லானை இல்லாளும் வேண்டாள் வருது. அப்ப இல்லான் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவன் வருது இல்லையா. இது சேர்க்கிறார் பார்க்கிறார், என்னடா இது இப்படி ஆண்களுக்கு இல்லான்னு இருக்குதேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அதுக்கு இணையாக ஒன்று சொல்றார். பெரிய புராணத்தில் ரெண்டு இடத்துல அது வருகின்றது. காரைக்கால் அம்மையார் புராணத்தில் அது வருகின்றது, திருமூல நாயனார் புராணத்தில் வருகின்றது. இல்லாள் என்பதற்கு இல்லாளன் ஒரு வார்த்தை சொல்றார், இல்லான் என்ற இல்லான் அது வேற மாதிரி பொருள் தருது, இல்லாள் என்றால் நல்ல பொருள் தருவதாலே இல்லாளன் என்று மாத்துறார். அதுபோல பழைய மொழியாக இருப்பதாலே புதிய சொற்களை நாம் உருவாக்கி கொள்ள முடிகிறது, எளிமையாக உருவாக்கி கொள்ள முடிகிறது, அது இனிமையாகவும் இருக்கிறது. அதனால்தான் பாரதியார் ரெண்டும் சொன்னார், சொல் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதுன்னார், இனிமையானதுன்னு, இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார்.
அப்புறம் செந்தமிழ் நாடு என்னும் போது நிலையே என்று செந்தமிழ் என்று அந்த வார்த்தையும் அவர் சொன்னார். அதனால் உயர் தனி செம்மொழி. இதுக்கு என்ன காரணம் என்றால், இலக்கண வரம்பு. ஒரு மொழிக்கு ஆறு சரியாக பாய்வதற்கு, கரை மீறாமல் பாய்வதற்கு இருகரையும் கட்டுறோம் இல்லையா, இருகரைக்கு இடையிலே ஆறு போவது போல இலக்கணம் என்ற கரைக்கு இடையிலே இந்த மொழி என்ற ஆறு சிறப்பாக போகும். அந்த கரை இல்லை என்றால் எப்படி பண்ணாலும் போகலாம். அதனால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்பது கிடையாது. சொற்கள் எப்படி அமைய வேண்டும், அந்த சொற்களை சொல்வதிலே ஒரு இனிமை வேண்டும், மரபு வேண்டும் என்றெல்லாம் செய்வது இது இலக்கணம். அதனால் போன வகுப்பே சொன்னது, மரபியல் என்று ஒன்றே தொல்காப்பியர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால மொழி, மொழிக்கு ஒரு சிறப்பு இலக்கணம். திருவிளையாடற் புராண ஆசிரியர் ஒன்று சொல்லுகிறார், அதை நாம் சொல்லிட்டு இன்றைக்கு வகுப்புக்குள்ள போகலாம். ஏன்னா நிறைய நாம் தமிழை பற்றி பேசுகிறோம், பேச போகிறோம். அவர் என்ன சொல்றார், இந்த மொழி சிறந்த மொழி, தெய்வ மொழி. ஏனென்றால் சிவபெருமானும் முருகப்பெருமானும் சங்கத்திலே வந்து தமிழை ஆராய்ந்தவர்கள், இந்த மொழியை ஆராய்ந்திருக்கிறார்கள். சிவபெருமான் பாடிய பாடலாக கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற பாட்டு குறுந்தொகையில் கிடைக்கிறது நமக்கு, இறைவன் பாடினார் சொல்றாங்க. அதே போல பாணபத்திரனுக்காக திருமுகப்பாசுரம் பாடினார் என்று பதினொன்றாம் திருமுறையில, சைவ திருமுறையில பாணபத்திரனுக்காக திருமுகப்பாசுரம் பாடினார் என்று வருது. பெற்றான் சாம்பானுக்காக முத்தி தருவதற்கு ஒரு பாடல் பாடினார் என்று வருது. அதனால முருகப்பெருமான் இலக்கணத்தை ஆராய்ந்தார் என்று புராணத்தில் வருகிறது. இதனால தெய்வ சம்பந்தப்பட்டது, தெய்வ மொழி என்று நாம் கொள்ளுகிறோம். எந்த மொழிகளுக்கும் கிடையாது, மொழியை நாம் வாழ்த்தி தெய்வமாக வாழ்த்துவது. தமிழ் மொழியை வாழ்த்துகிறோம். இப்போ கூட இங்கே ஐந்து கரத்தனை யானை முகத்தனையும் சொல்றது, அது திருமந்திரத்திற்கு முன்னே வருது. திருமந்திரத்தில் அவர் திருமூலர் பாடினது அல்லது, திருமூலரை படித்தவர்கள் ஒரு படித்த பெரிய சான்றோர், சிறந்த சான்றோர். அவர் முதல்ல இது சொல்ல வேண்டும் என்று விநாயகர் வணக்கம் பாடுறார். திருமூலர் அது திருமூலர் வாக்கு அல்லது அது பாடல் அது அல்ல. ஏனென்றால் திருமூலருடைய திருமந்திரத்தில் விநாயகரை பற்றி குறிப்பு கிடையாது, திருவாசகத்திலும் கிடையாது, திருமந்திரத்திலும் கிடையாது. விநாயகர் குறிப்பு இல்லாத பொழுது விநாயகர் காப்பு என்பது அவர் பாடவில்லை, சேர்க்கிறாரும் அதை சொல்லலை. ஒன்றவன் தானே என்றுதான் தொடங்குகிறார் திருமூலர் திருமந்திரத்திலும் சொல்றார். ஆனால் ஐந்து கரத்தனையும் பாடுறோம். இது சமயம் சார்ந்த ஒன்றாக நாம் சொல்றோம், இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக. நீங்கள் அதை நீங்கள் பாடுவதாக ஒரு மரபை சொன்னீங்க. நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்றாங்க இல்லையா, அது நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. தமிழ் தெய்வ வாழ்த்து தான், தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது. இவங்க ஆட்சியாளர்கள் அதை மாத்திட்டாங்க, தமிழ் தாய்ன்னு சொல்லிட்டாங்க. அதை மாத்திருக்க கூடாது, தமிழை தெய்வமாக சொல்றோம். தமிழ் தெய்வம். மனோன்மணியும் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையினுடைய நூலை பார்த்தீங்கன்னா அதுல தமிழ் தாய் வாழ்த்துன்னு இருக்காது, தமிழ் தெய்வ வாழ்த்துன்னு இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனோன்மணி ஆசிரியர் தமிழ்தாய் வாழ்த்து பாடினார், தமிழ்தாய் வாழ்த்து பாடினான்னு சொல்கிறாங்க. அதில் மாற்றம் என்ன, தமிழ் தெய்வ வாழ்த்து முதல்ல, தமிழ் தாய் வாழ்த்து அல்ல. அதுக்கடுத்து அதற்கு முன்னாலே, அதற்கு முன்னாலேயே சீகாடத்தி புராணத்தில் சிவப்பிரகாச கற்பனை கலைஞர் சிவப்பிரகாசருடைய தம்பி கருணைப்பிரகாசர் பாடியிருக்கிறார். சீகாடத்தி புராணத்தில் தெய்வத்தை பற்றி, தமிழ் தெய்வத்தை சொல், தமிழ் தெய்வத்தை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துறார். முதலாவதான வாழ்த்து, தமிழை தெய்வமாக சொல்லி வாழ்த்துற வாழ்த்து சீகாடத்தி புராணத்தில் வருகின்றது என்று பார்க்கிறோம். வேற எங்கேயாவது இது போல ஒரு மொழிக்கு அதை தெய்வமாக வைத்து சொல்லியிருக்காங்களா, அல்லது அவங்க சொன்னது போல தாயாக தான் வச்சுங்களேன், தமிழ் அன்னையாக யாராவது சொல் அன்னை என்றவன் அது மாதிரி எதாவது சொல்றாங்களா, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மொழி எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்றால், இது செம்மையான மொழி, தெய்வ மொழி என்று பார்க்கிறோம். அதில் இலக்கண வரம்புக்காக சொல்றார் பரஞ்சோதியார். என்ன சொல்றார், உலகத்தில் எத்தனையோ மொழி இருக்கலாம், ஆனால் தமிழ் மொழி போல் இலக்கண வரம்பு உள்ளது. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்ற இல்லையா, அந்த ஒரு முறையாக இருக்கின்ற இலக்கண அமைப்பு என்பது தமிழுக்குத்தான் உண்டு. நீங்கள் மற்ற மொழியெல்லாம் தெரிந்தவர்கள் உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும், அதனுடைய இலக்கணத்தை சொன்னால் அது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் தெரியாது.
வடமொழியிலும் அப்படித்தான். ஏன் இப்படி சொல்லுகிறாருன்னு அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழில் வரையறை செய்து விட்டார்கள். உயர்திணை அகிரிணை ஐந்து பால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் என்று இப்படிலாம் பிரித்து சொல்லுகின்ற இலக்கண வரம்பு இருக்கு இல்லையா? இந்த வரம்பு இல்லை என்பதைத்தான் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் சொல்றார். அதுக்கு என்ன சிறப்பு? கண்ணுதற்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ. அது என்ன அர்த்தம் சொல்றார்? அதுல கண்ணுதற்பெருங்கடவுளாக இருக்கின்ற சிவபெருமானும் கழகமோடு அமர்ந்தார், சங்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தமிழை ஆராய்ந்தார். பன்னுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் அருமையான மொழி, இதை மற்ற மொழிகளோடு ஒப்பிடக்கூடாது என்றார். ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலாம் மொழிந்தார். இது நன்றாக இலக்கணத்தோடு இருக்கிற மொழி, இலக்கண வரம்பில்லாத மொழியோடு இதை சொல்லாதுன்றது என்ன சொல்றார்? எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுவோம்னு முடிச்சார் பாட்டு. அவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் மொழியை பற்றி சொல்றீங்கன்னு சொன்னா, சார் உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் அப்படின்னு கேட்டோம்னு வச்சு, இல்லை எத்தனை மொழி இருக்கிறது இங்கே என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் நமக்கு தெரிஞ்ச ஆங்கிலம், அப்புறம் பிரெஞ்சு என்று வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு தெரிந்த மொழியினுடைய பெயர்களெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதைத்தான் சொல்கிறார் பரஞ்சோதிமீர், நீங்கள் மொழியினுடைய பெயரை சொல்லுங்க எண்ணுங்க, ஆனால் தமிழை அதோட சேர்க்காதீங்கன்றார். என்ன சொல்லணுமா? தமிழ் என்று முதல்ல சொல்லிடணும், அது தனி மொழி. அதுக்கப்புறம் இன்னும் சில மொழிகள் உள்ளன நாட்டிலே பரவுகின்றன, நாட்டிலே இருக்கு எனக்கு தெரியும் என்று தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்றால் அந்த பெயர்கள் அப்படி சொல்லுங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லாதீங்க. இப்போ தமிழ்தாய் வார்த்தையும் சொல்கிறாங்க. தமிழ் தெய்வ வார்த்தையில் கூட மன்னன்மணி ஆசிரியம் எப்படி பண்ணுறார்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உண்முதற்கு உரித்திடுந்து ஒன்று பல ஆயிடினும் என்று பாடுறார். அதெல்லாம் அவருடைய தொடர்புடையதுன்னு அப்படி சொல்கிறார். உன் உதரத்திலே இருந்தால் நீ தான் அதுக்கு தாயாக இருக்காய், உன்னிடத்திலிருந்து பிறக்குவது எழுதுற. அது கூட விரும்பலை பரஞ்சோதி முனிவர். அதை நீ சொல்லாதீங்க. தமிழ் தனி மொழியிலே அது தனியாக இருக்கிறது. எண்ணிடைப்பட கிடந்தா மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ, அப்படி சொல்லலாமா என்கிறார். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள், அது பெரிய பெருமை. நமக்கெல்லாம் இந்த பிறவியிலே தமிழராக பிறந்தது, தமிழை தாய்மொழியாக கொண்டு இப்படி ஆழமாக படிக்க எண்ணுவதெல்லாம் பெரிய தவம். அதனால்தான் தமிழ் இலக்கியம், இலக்கணம், சமயம், சமய நூல், தத்துவ நூல், இது எல்லா துறைகளிலும் நிறைவு பெற்றிருப்பதாலே இதை உயர்ந்த மொழியாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் சொல்லலை, உலகத்தினுடைய பழைய மொழிகளாக சொல்கிற பொழுது முக்கியமாக இந்த சொல்கிறாங்க, சீனாமி சேத்துவன் ஆறா சொல்கிறாங்க. முதலாவதாக சொல்கிற பொழுது லாட்டின், லத்தீன் சொல்கிறோம், கிரேக்கம், எபிரேயம், அப்புறம் வடமொழி தமிழ். இந்த ஐந்து மொழிகள் பழைய மொழியாக சொல்கிறாங்க, உலகினுடைய பழைய மொழிகளாக சீன மொழியும் சேர்த்துக்கிறாங்க இருக்கட்டும். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், வடமொழி, தமிழ், இந்த உலகத்தினுடைய ஐந்து பழைய மொழிகளில் ரெண்டு மொழி இந்திய மொழியாக இருக்குது. அது நமக்கு பெருமைதானே. வடமொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமஸ்கிருதம் அது வடமொழி, தமிழ் தென்மொழி, வடக்கே அந்த வடமொழி தெற்கே அந்த மொழி என்று இலக்கணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடசொல் என்று தனியாக சொல்கிறாங்க. எனவே இரண்டு மொழிகள் பழைய மொழிகள், இந்திய மொழிகள் பழைய மொழியாக இருக்குது, அது நமக்கு உள்ள பெருமை. அது மட்டுமல்ல, லத்தீன் கிரேக்கம் இருக்கு இல்லையா, அது இப்பொழுது வழக்கில் இல்லை, பேச்சு வழக்கில் இல்லை, வழக்கலும் அதிகமாக இல்லை. ஆங்கிலத்தில் அப்படி ஒரு இடியம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இடியமேட்டிக் சென்டென்ஸ் சொல்கிற பொழுது எனக்கு அவன் சொல்வது புரியவில்லை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சேஸ் என்பதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்களா, இட் இஸ் லாட்டின் அண்ட் கிரீக் டுவாங்களா, இட் இஸ் லாட்டின் அண்ட் கிரீக் டுவின்னு சொன்னால் ஒன்றும் புரியலைப்பா, அவர் சொல்கிறது ஒன்றும் புரியலைன்னு அர்த்தம். அப்போ லாட்டின் கிரீக் ஒன்றும் புரியலை, புரியாத சொற்களாக இருக்கிறது, பரஞ்சொற்களாக இருக்கு. ஆங்கிலத்தை சொல்லுகிற பொழுது பிற்கால மொழி அது ஆங்கில மொழி, அதிலேயே சாசர் இங்கிலீஷ், டாண்டே இங்கிலீஷ், ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் என்றெல்லாம் இருக்குது, ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ் இதெல்லாம் வெவ்வேறாக இருக்குது பார்க்குறோம். அதனால்
அதெல்லாம் லேட்டின் கிரீக்கு புரியல. ஈப்ரு அல்லது எபிரேயம் என்பது அழிந்தே போய்விட்டது, பழைய மொழி அழிந்தே போய்விட்டது. இப்ப மீண்டும் கொண்டு வருகிறார்கள், முயற்சி பண்றாங்க, கொண்டு வராங்க. அப்ப அதே வடமொழி என்றால் அது பேச்சு மொழியா இல்லை, நம்முடைய வடமொழி பேச்சு மொழியா இல்லை. அப்போ பழைய ஐந்து மொழிகள்ல நான்கு மொழிகள் அதை விளக்க வேண்டியதா இருக்கு, புரியாமல் இருக்கிறது சிலது, அழிந்து போய் போடும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. ஒரு மொழி ஒரு மொழி பேச்சு மொழியாகவே இல்லை என்றார், பேசுகின்ற மொழியாகவும் எழுதுகின்ற மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் வட்டார வழக்கு சொல் மொழியாகவும் எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மொழி என்றார். இது சாதாரண மொழி அல்ல, உலக மொழிகளிலே மிக பழமையானது என்று எல்லாம் பாரதியார் தான் பாடுறார், எல்லாம் பின்னால வந்த பாரதியார் தான் பாடுறார். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்ன அழகா பாடுற, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் சொன்னா சித்தர்கள் பழங்காலத்தை எல்லாம் என்ன நடந்தது என்று எண்ணக்கூடிய, காலத்தை கடந்து எண்ணக்கூடிய சித்தர்கள் எல்லாம் கூட, அந்த ஞானிகளுக்கு கூட, யோக காட்சியிலே பார்க்கின்ற ஞானிகளுக்கு கூட இந்த மொழி எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று இப்படி நிறைய பெருமைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இலக்கணம் என்று வரும்பொழுது ஒரு வரையறை, முதல் வரையறை என்ன என்றால் தமிழில் எழுத்து சொல் பொருள் தான். தொல்காப்பியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றதிகம் வரதான் இருக்கும், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இருக்கும். யாப்பு அணி என்பது பின்னால் வந்தது. யாப்பு என்பது செய்யுள் எப்படி எழுத வேண்டும் என்று செய்யுள் இலக்கணம், அது செய்யுளுக்கு வடிவம் கொடுக்கின்ற இலக்கணம், அது யாப்பு இலக்கணம். அணி இலக்கணம் அலங்காரம் என்பதெல்லாம் வடக்கதான், நமக்கு தனியாக நூல் கிடையாது. பின்னாலதான் காலப்போக்கிலே வடமொழியிலே அலங்காரம் இருப்பதாலே வடமொழி கலந்த பொழுது தமிழையும் அலங்காரங்களை என்று சொல்லி எழுதியிருக்கிறாங்க. தண்டி அலங்காரம் என்ற நூல் இருக்கிறது, அணி நூல் அது. மாறன் அலங்காரம் இருக்கிறது, இதெல்லாம் அணி இலக்கணத்துக்கு உள்ள இன்னும் சிலதெல்லாம் இருக்கிறது. அப்போ யாப்பிலக்கணமும் அணி இலக்கணமும் நமக்கு இல்லையா, அந்த நூல் இல்லையா, தனி நூலாக இல்லை. தொல்காப்பியர் என்ன செய்தார், பொருளதிகாரத்திலே அதை வச்சுட்டார். எழுத்து சொல்ல சொல்லிட்டு பொருளதிகாரம் வருகிற பொழுது அது வாழ்க்கைக்கு சொன்னது, வாழ்வியலை சொன்னபொழுது அகத்திணை புறத்திணை களவியல் கற்பியல் என்று பொருளியல் என்றெல்லாம் மெய்ப்பாட்டியல் இப்படிலாம் சொன்னவர் செய்யுளியல் ஒன்று சொல்லியிருக்கிறார். செய்யுளியல் இன்றைக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்கள்லாம் படித்த பொழுது எங்களுக்கு செய்யுளியல் நீக்கலாம்னு சொல்லுவாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடம் அமைத்த பொழுது தொல்காப்பியம் உண்டு எங்களுக்கு, ஆனால் செய்யுளியல் நீங்களாக, ஏன்னா அந்த செய்யுளியல் அந்த அமைப்புகள்லாம் இப்போ இல்லை. யாப்பரங்காலக்காரிய வந்த பின்னாலே செய்யுள் வடிவங்கள் மாறிப்போய் அந்த இலக்கணத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தொல்காப்பிய இலக்கணம் தேவையில்லை என்று செய்யுளியல்னு அது இருக்குதானா, ஆனால் அதை பின்பற்றுவது கிடையாது. அதேபோல் அணி என்று சொன்னால் ஓமை அணி, சிறந்ததாக இருப்பது கவிதைக்கு ஓமைதான். திருவள்ளுவர் எடுத்தவுடனே ஓமைதான் சொல்றார், அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலக என்று முதல் எடுத்தவுடனே ஓமை, அது எடுத்துக்காட்டு ஓமைன்னு சொல்வார் பரிமையழகர். அவர் எடுத்துக்காட்டு ஓமையை சொல்லுகிறார் என்றால் ஓமைதான் சிறந்த அணி. அப்ப தொல்காப்பியத்தில் நமக்கு அணி இலக்கணம் இல்லாமல் இல்லை, யாப்பிலக்கணம் இல்லாமல் இருக்குது. பொருளதிகாரத்தில் தொல்காப்பியர் செய்யுளிகள் என்றும் ஓமையல் என்றும் இருக்கிறார். செய்யுளிகள் என்பது யாப்பிலக்கணத்திற்கு உரியது, ஓமையல் என்பது அணி இலக்கணத்துக்கு உரியது. அதனால் என்ன செய்தார் நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவனார், தொல்காப்பியத்தை அப்படியே பின்பற்றி வடிநூலாக செய்கிறார். காலம் மாறி, ரொம்ப காலம் மாறி போச்சு, 12 நூற்றுல எழுதுகிறார். அதனால் என்ன வருகிறது இந்த நூலை பார்க்கிற பொழுது, நமக்கு கிடைப்பது இப்பொழுது எழுத்தரிகாரம் சொல்லதிகாரம் தான். ஆனால் அந்த நன்னூல் பாயிரம் உன்னை பாயிரத்தில் பார்த்தீங்கன்னா அரும்பொருள் ஐந்தையும் சொன்னான் என்று வருகிறது. பொருள் ஐந்தையும் சொல்லியிருக்கிறார் என்றால் ஐந்து இலக்கணமும் சொல்லப்பட்ட நூல் இது என்று வருகிறது. அதே போல திருமங்கை ஆழ்வாருடைய பாடலுக்கு சிறப்பு பாயிரம் எழுதுகிற பொழுது 5 இலக்கண நூல் என்று வருகிறது. அங்கு அந்த உரையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது
நன்னூல் ஐந்து இருந்திருக்குமோ, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியில் இருந்திருக்குமோ, எப்படி தொல்காப்பியர் ஏன்னா தொல்காப்பியத்தின் வழிநூல். எனவே புரளதிகாரத்திலே யாப்பையும் அடக்கி அணியும் அடக்கியிருக்கலாம், அவரை போலவே அடக்கியிருக்கலாம். தனியாக இல்லாமல் யாப்பதிகாரம் அணி அதிகாரம் என்று தனியாக சொல்லாமல் புரளதிகாரத்திலே அதை சொல்லியிருக்கலாம் தொல்காப்பியரை போல என்று கருதுகிறார்கள். இதெல்லாம் ஊகம்தான். எழுதியது புரளதிகாரம் கிடைக்காமல் போனதா, அல்லது எழுதியதே எழுத்ததிகாரம் புரளதிகாரம் தானா என்று கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் முக்கியமாக ஒன்றை இந்த உரையாசலாம் கூட எழுதுறாங்க. சிவஞான முனிவர் திருவாவதுரை ஆயுதத்தைச் சேர்ந்த சிவஞான முனிவர், சிவஞான போரத்துக்கெல்லாம் உரை எழுதியவர், பேருரை எழுதியவர், மாபாஷியம் எழுதியவர், சிறந்த சைவ சித்தாந்தி. அவர் வந்து தர்க்க சங்கரம், தர்க்கம், தர்க்க சங்கரகம் என்று ஒரு நூல் அதை மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்து எழுதுகிற பொழுது அதில் வருகின்ற சில விவாதங்கள் வருது. அந்த தர்க்க சங்கர உரையில் வருகின்ற விவாதத்தை அங்கே அவர் எழுதுகிறார் சிவஞான முனிவர். அதை இங்கே நான் சொல்றது பொருத்தமாக இருக்குன்னு அதை எடுக்கிறார். அதை என்ன சொல்றாருன்னா, தர்க்கத்தில் என்ன வரும், தர்க்க மரத்துக்கு ஒரு கொள்கை என்னன்னு சொன்னால், ஒரு நூலை தொடங்குகிற பொழுது மங்கள வாழ்த்து பாட வேண்டும் என்பது தர்க்க மரத்தினுடைய கொள்கை. இப்போ சிலப்பரிகாரத்தில் மங்கள வாழ்த்து பாடல் இருக்கிறது. தர்க்க மதத்துக்கு கடவுள் கொள்கை கிடையாது. நாம் சொல்ற மாதிரி கடவுள் கொள்கை கிடையாது, கடவுள் கொள்கை உண்டு வேற மாதிரி வச்சுக்கிறான், கடவுள் கொள்கை அவளுக்கு வேற மாதிரி கொள்றாங்க. எனவே அவன் என்ன பண்ணான், மங்கள வாழ்த்துன்னு சொல்லிட்டான். மங்கள வாழ்த்துன்னு மங்கள சொல்லோடு சொல்லணும், மங்களமாக வாழ்த்து பாடலாம் இல்லை மங்கள சொல்லாத தொடங்கணும் என்று அவங்க ஒரு கொள்கை. அதை விவாதிக்கிறாங்க அங்கே தர்க்கத்தில், அது விவாதம் வருது. என்ன சொல்றாங்க, மங்கள வாழ்த்து பாடி தொடங்கினால் அந்த நூல் முற்று பெறும், நாம் எழுதுகின்ற நூல் முற்று பெறும். மங்கள வாழ்த்து தொடங்காமல், அதை பற்றி அந்த மங்கள வாழ்த்து பாடாமல் நூலை தொடங்கினால் அந்த நூல் முற்று பெறாது என்று வருது நமக்கு. அங்கே ஒரு விவாதம் வருது. அதாவது அது கடவுள் வாழ்த்து வச்சுக்கோங்களேன், இப்போ கடவுளை நம்பித்தான் நம்ம எல்லாம் செய்யறோம். அந்த வகுப்பை நாம் காப்பு செய்வலாக பாடி தொடங்குறோம் இல்லையா, அதுபோல ஒரு காரியத்தை தொடங்குகிற பொழுது கடவுள் வாழ்த்து, கடவுளை வாழ்த்துவது என்பது நம்முடைய மரபு, தமிழருடைய மரபு. அதுக்கெல்லாம் தர்க்கம்லாம் தேவையில்லை, பொதுவாக நம்முடைய மரபாக இருக்கிறது. வள்ளுவர் அதனால கடவுள் வாழ்த்து பாடுறார். ஆனால் பெரியவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, கடவுளை நம்புகின்றவர்கள் கடவுள் வாழ்த்து பாடுவாங்க, கடவுளை நம்பாதவர்கள் மங்கள வாழ்த்து பாடுவாங்க, மங்கள சொல்லா தொடங்குவாங்க. அதுவும் ஒரு வகையான மூடநம்பிக்கை தான், இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மங்கள சொல்லாலும் சொல்வது நம்முடைய மரபு, நல்ல சொல்லா சொல்லணும் இல்லையா வருகின்ற பொழுது. அதனால அந்த மங்கள சொல்லாக தொடங்குதுன்னு வருது. இதில் என்ன பிரச்சனை சொன்னா, தொல்காப்பியத்தில் மங்கள சொல்லா தொடங்கலவர், கடவுள் வாழ்த்தோ மங்கள வாழ்த்தோ அங்கே கிடையாது. பாயிரத்தை விட்டுருங்க, பாயிரத்தில் இருக்குது தொல்காப்பிய, பாயிரத்தில், பாயிரத்தில் கூட காப்பு வாழ்த்தாக இது இல்லை, பொதுவாக விஷயத்தை சொல்றாருங்க. அதனால என்ன பண்றாங்க, தொல்காப்பியத்திலே மங்கள சொல் இல்லை, கடவுள் வாழ்த்தும் இல்லை, ஆனால் அது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று முடிஞ்சிருக்கு, அந்த நூல் முடிஞ்சிருக்கு, தொல்காப்பியர் முடிச்சிருக்கிறார். ஆனால் நன்னூல் அப்படி அல்ல, கடவுள் வாழ்த்து சொல்லுகிறார், எழுத்ததிகாரத்துக்கு ஒன்று சொல்றார், சொல்லதிகாரத்துக்கு ஒன்று சொல்றார். அப்ப பொருளதிகாரத்துக்கு ஒன்று சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கணும் இல்லையா. இந்த கடவுள் வாழ்த்து பாடி தொடங்கிய நன்னூல் முற்று பெறவில்லை என்று சிவஞான முனிவர் தர்க்க சங்கர உரையில அந்த விஷயத்தை சொல்றார். ஆனால் அதனால என்ன தெரியுது, அவருடைய கருத்து அந்த நூல் முற்று பெறவில்லை, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தோடு நின்று விட்டது, கடவுள் வாழ்த்து பாடியும் கூட அது முற்று பெறவில்லை என்று அவன் தர்க்கத்தில் கேட்கிறான். அதற்கு சமாதானம் சொல்லுகிறார். அந்த சமாதானம் என்ன சொல்றாருன்னா, தொல்காப்பியத்தில் கடவுள் வாழ்த்து இல்லை என்று சொல்ல முடியாது, பாயிரத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம்னு ஆரம்பிக்குது. தொல்காப்பிய பாயிரத்தை பார்த்தீங்கன்னா, நூலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் இருக்குது. அதில் என்ன எழுதுறாங்க, வடவேங்கடம் என்பதாலே வேங்கடம் என்பது தமிழ்கடவுளாக இருக்கிற முருகக்கடவுள் இருக்கின்ற இடம், அவர் எழுந்திருக்கின்ற கோயில் என்ற இடத்தை சொன்னதாலே அது கடவுள் வாழ்த்தாயிற்று, கடவுளை நினைத்து சொன்னதாக ஆயிற்று என்று சமாதானம் சொல்றார். வடவேங்கடம் என்று சொன்னதுனாலே இன்றைக்கு இங்கே திருமால் இருக்கிறார்,
வேங்கடத்தை பற்றி சொல்ற பொழுது பல தெய்வங்கள் அங்க இருந்திருக்கு. அந்த மலை மேலே எல்லா தெய்வங்களும் இருந்திருக்கிறது, தெய்வ கோயில்கள். அதுல நிலைபெற்றதா இப்பொழுது இருக்கின்ற நின்றகோலத்தோடு இருக்கின்ற திருமால் இப்ப நின்றகோலத்தோடு இருக்கிறார். அது இப்போ பிரசித்தி பெற்று போச்சு. ஆனா அவர் என்ன சொல்றார், வடவேங்கடம் என்றால் தமிழ் கடவுளா இருக்கிற முருகப்பெருமான் இருந்த இடம் அது, எனவே வடவேங்கடம் என்று சொன்னதால் இதை கடவுள் வாழ்த்து வைத்துக்கலாம் என்று சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சமாதானம் சொல்கிறார். எழுத்து எனப்படுவது என்று ஆரம்பிக்கிறார் தொல்காப்பியர். எழுத்து என்பது மங்களச் சொல் ஆதலால் எழுத்து மங்களச் சொல். ஏன் எப்படி மங்களச் சொல் எழுத்து என்றால், எழுத்து ஓசை, ஓசைதான் முதல் படைப்பு, பெருமானுடைய படைப்புல முதல் ஓசைதான். எனவே முதல் படைப்பா இருக்கின்ற ஓசையை சொல்லுகிறார், எழுத்தை சொல்லுகிறார். எனவே அது மங்களத்தை சொன்னதாக ஆனது என்று அதற்கு சமாதானம் சொல்லிட்டு நன்னூல் கடவுள் வாழ்த்து சொல்லி முற்று பெறாததுக்கு என்ன காரணம் என்றால், இடையூற்றின் மிகுதி காரணம்ன்றார். அந்த கடவுள் வாழ்த்து போதல, இன்னும் சிறப்பாக பாராட்டி சொல்லியிருந்தால் முற்று பெற்றிருக்கலாம் என்று இந்த நூலை எழுந்தபொழுது பல வகையான இடையூறு இருந்திருக்கிறது. அந்த இடையூற்றின் மிகுதி காரணமாக அது முற்று பெறாமல் போனது என்றால், அது வினை காரணமாக, குறிப்பா அப்படி சொல்ல வினை, ஒரு ஆசிரியனுக்கு அந்த வினை இருந்தால்தான் அவன் செய்ய அவனுடைய காரியம் முடியும். இப்ப நமக்கு கூட நான் நினைத்த காரியம் முடிய வேண்டும் என்றால் என்னவப்பா நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்பா என்று சொல்றேன் இல்லையா, அதுபோல நாம் நினைத்த காரியம் முடிய வேண்டும் என்றால் பெருமானனுடைய திருவருள் நம்முடைய வினை. அதுபோல அந்த நூலாசிரியருக்கு, அவர் சமண நூல், எனவே அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமில்லை என்ற ஒரு காரணம். அதெல்லாம் அவர் நேராக சொல்ல, நான் தான் உங்களை விளக்குறேன், திருஞானம் அதெல்லாம் சொல்லலை. இடையூற்றின் மிகுதிப்பாடுன்ட்ட, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு இடைவெளி வந்து வந்திருக்கலாம், அதனால் அந்த நன்மன் முடியாமல் போயிருக்கலாம் என்று தெற்கு சங்கரத்திலே அந்த உரையிலே விளக்கம் கொடுக்கறதுனால சில ஆசிரியர்களுக்கு இது முற்றுப்பெறாத நூல் என்றும், இல்லை எழுதினார் அது கிடைக்கவில்லை என்றும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. பாயிரத்திலான 5 இலக்கணமும் சொல்லப்பட்டிருக்கிறது நன்னூல்ல என்றுதான் வருகிறது. அதனால் சான்றோர்கள் இது 3 எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று அவர் செய்திருக்கலாம். பொருளதிகாரத்திலே யாப்பையும் அணி இலக்கணத்தையும் சொல்லியிருக்கலாம் என்று அப்படி ஒரு ஆராய்ச்சி முடிவாக சொல்லுகிறார்கள். அது இன்னும் முடிவு பெறாததாக இருக்குதுன்னு பார்க்கும். ஆனால் அப்படிப்பட்ட இதில் நன்னூல்ல பாயிரம் என்று இருக்கிறது. அதான் நம்ம முதல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் எழுத்தரிகாரம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பாயிரம் என்று கொடுத்துருப்பாங்க. அந்த சிறப்பு பாயிரம் என்று ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பாயிரத்தை பற்றி பொதுப்பாயிரம்னு பாயிரத்தை பற்றி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எல்லாவற்றையும் படிக்கணும்னு பார்ப்பு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ இன்றைக்கு நாம் சொல்ற நினைப்பது பாயிரம் என்றால் என்ன என்று முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். பாயிரத்தை பற்றி சொல்ற பொழுது இவரே சொல்றார், 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பனுவல் இன்றே என்று ஒரு சூத்திரம் இருக்கு. உங்க புத்தகத்திலே பார்க்கலாம். 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பனுவல் என்றே என்று வரும். அந்த சொல்லிடுறேன், சிறப்பு பாயிரத்தில் 54வது நூற்பா, 54வது உங்களுக்கு சிறப்பு பாயிர இலக்கணம் ஆக்கியோன் பெயரே வழியே இலைன்னு வரும். அது பக்கத்தில் 54வதுல 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பனுவல் என்றே என்று வரும். 33 பக்கத்துல 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பனுவல் என்றே இருக்கு. இச்சூத்திரம் இறையனார் அகப்பொருள் உரையில் உள்ளதுன்னு எழுதுறாங்க. இது அவர் சொல்லல, பாயிரத்துல இல்லை இந்த பகுதியெல்லாம் சிலவற்றை எடுத்து சொல்றார். ஏற்கனவே இறையனார் கலவையில் உரையில உரை எழுதியிருந்த பொழுது இப்படி வருதுன்னு சொல்றார். அது என்ன அர்த்தம் என்று சொன்னா அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க, உலகாப்பியாக உரையாசோடு கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஒரு நூலை தொடங்குவதற்கு முன்னாலே அந்த நூல்ல என்ன சொல்லப்படுகிறது என்பதை முதல்ல சொல்லிடணும். அந்த ஆசிரியன் சொல்லிடணும், நூலாசிரியன் சொல்லணும். இல்லை என்றால் அந்த நூல்ல என்ன கருத்து இருக்குது, என்ன பண்ணுவாங்க, மொத்தம் படிச்சாகணும். நூலை முழுவதும் படித்த பின்னால்தான் அது அவளுக்கு உடன்பாடா இருக்கலாம், உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அந்த அந்த செய்தியை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம், விரும்பாம இருக்கலாம். அதனால என்ன செய்திருந்தாங்க, இந்த நூல் இதை பற்றி சொல்லுகிறது என்று முதல்ல சொல்லிடணும். நீங்க எல்லா பாயிரத்தையும் பார்த்தா அப்படிதான் இருக்கும்,
இந்த நூலுக்குள்ளே சென்றால் இதெல்லாம் இருக்கும். நமக்கு நன்றாக தெரிந்த திருக்குறள் நான்கு அதிகாரமாக சொல்லிட்டார். கடவுள் வாழ்த்து, கடவுளை நம்புகிறவன் தான் இதை படிக்கணும் என்றால், கடவுள் நம்பிக்கை, வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை, இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. கடவுள் கொள்கை, வினை கொள்கை, மறுபிறப்பு கொள்கை, இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லாதது மட்டும் நாஸ்திகர் அல்ல. இந்த மூன்றிலே எதையை நம்பவில்லை என்றாலும் அவன் நாஸ்திகன்தான். ஆன்மீகமாக ஆத்திக கருத்து எது? கடவுளை நம்பணும், வினையை நம்பணும். வினை என்றால் என்ன? நாம் செய்த நல்வினை தீவினை, அதை பின்னாலே நம்மை தாக்கும், பயன் தரும் என்று நம்பணும். இந்த திறவியில் தான் அடுத்த பிறவி வந்து தாக்கும் என்றெல்லாம் இந்த மூன்றையும் நம்பணும். அப்ப கடவுள் நம்பிக்கை, வினை கொள்கை, அதுக்கப்புறம் மறுபிறப்பு, இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சம்மதமில்லை என்றாலும் இந்த நூல் உங்களுக்கு பொருத்தவில்லை தான் நினைக்கிறார் வள்ளுவர். ஏனென்றால் கடவுள் வாழ்த்து சொன்னதுனால அங்கேயே இருவினையும் சொல்றார். இருவினை இருள் சேர் இருவினையும் சேரான்னு சொல்றார். அப்ப வினையை சொல்றார், கடவுளை சொல்லுகிறார், வினையை சொல்லுகிறார், இருவினைன்னு வேற சொல்றார், நல்வினை தீவினைன்றார். அதே மாதிரி பிறவி பெருங்கடல்ன்றார். பிறவி என்பது பல பிறவி என்றார். அது கடல் போல பல பிறவி, பெருசு, ஒரு பிறவி அல்ல. அப்போ முதல் அதிகாரத்திலே பாயிரம் வருகிற பொழுதே கடவுளை சொல்லுகிறார், வினையை சொல்லுகிறார், மறுபிறவி சொல்றார். ஏன் சொல்றார்? இதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த நூலை படிக்காத. ஏன்னா பின்னால் ஊழ் என்ற அதிகாரம் சொல்ல போறேன், வினையை பற்றி நான் சொல்ல போறேன், எழுபிறப்பு என்றெல்லாம் சொல்ல போறேன், ஒரு ஒரு பிறப்பிலே கல்வி கற்றால் அது எழுபிறப்பு என்று சொல்ல போறேன், இதெல்லாம் உனக்கு உடன்பாடா இல்லையா என்று நான் எனக்கு தெரியாதப்பா, இதெல்லாம் நான் சொல்லுகின்ற கருத்து, இது உடன்பாடாக இருந்தால் இந்த நூலை படி, இல்லை என்றால் இப்பவே மூடி வச்சுட்டு போ என்பதற்குத்தான் பாயிரம். ஒரு இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கிறது, அது முதல்ல ஃபோர்வேர்டு ஏன் படிக்கிறோம், முன்னுரை, அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் சுருக்கமாக சொல்லணும். மறைமலடிகள் அவர் ஒரு வழக்கு வைத்திருந்தார். அவர் நல்ல தமிழ், எல்லா தமிழ் தான் எழுதுவார், மொத்தம் தமிழோட எழுதுறவர், ஆங்கிலத்தில் தான் அவர் முன்னுரை கொடுப்பாருங்க, ஃபோர்வேர்டு போட்டு ஆங்கிலத்தில் முன்னுரை கொடுப்பார். அது ஏறக்குறைய ஒரு 25 பக்கம் போகும். எனக்கு முதல்ல பார்த்த போது என்ன, தமிழ் நூலுக்கு ஆங்கிலத்தில் முன்னுரை கொடுக்கிறாரே என்று இருக்கும். அவர் அப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்தார். அவர் என்ன சொல்லுவார் என்றால், இந்த நூல் தமிழில் எழுதப்படுகிறது, எனவே தமிழர்களுக்கு புரியும் படித்தா, ஆனால் மொழி தெரியாத ஆங்கிலேயருக்கான்னு வச்சுங்க, ஆங்கிலேயருக்கு இந்த நூலை படிக்கணும்னு ஆசைன்னா அவங்களுக்கு மொழி தெரியாது. எனவே அந்த நூலுடைய கருத்தை எல்லாம் சுருக்கி நான் ஒரு 25-30 பக்கத்தில் முன்னுரையில் எழுதி விடுவேன், அதனால தான் ஆங்கிலத்தில் எழுதுறேன் என்று பிறமொழியாளர், அது முக்கியமாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள், பிறமொழியாளர் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் படித்து இந்த நூலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆங்கிலத்தில் ஒரு ஃபோர்வேர்டு போடுவார். தமிழ் நூல் இருக்கும், அது அவருடைய வழக்கம். நம்ம பழைய ஆட்கள் என்ன பண்ணாங்க, பாயிரம்னு வச்சுட்டாங்க. பாயிரத்தை படித்தால் அந்த நூலில் என்ன சொல்லப்படுது தெரிஞ்சுக்கலாம், நீ அதை புரிந்து கொள்றே இல்லையே போயிடு, புரிந்து கொண்டால் சரி படி, எனக்கு விருப்பம் இல்லை பாதி விட்டுட்டு போயிடு என்று பாயிரத்திலேயே அவனை சரிப்படுத்துறோம். பின்னால் வந்து நம்ம திட்டக்கூடாதவை, இதையா இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. அதனால் சொல்றேன், அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சேக்கிழாருடைய பெரிய புராணம், ஏன்னா இப்போ இதை அறிமுகப்படுத்துகிற பொழுதே மோகனாமா சொன்னாங்க, சேக்கிழாரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, அதனால அதில் அதை எழுதியிருக்காங்க. சேக்கிழாறு பெரிய புராணத்தில் மனுநீச்சோழன் வரலாறு வருது, திரு நகரச் சிறப்பு என்று மனுநீச்சோழனுடைய வரலாறு விரிவாக எழுதுறார். மனுநீதியை பற்றி சிலப்பரிகாரத்தில் குறிப்பாக வருகிறது. ஆயிர்கடவினை நெடுநாள் எடுங்க, ஆயிர்கடவினை உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன்னு அங்கே வருது. அதுக்கடுத்து இங்கே பெரிய புராணத்தை வருது. சேக்கிழாரை போல மனுநீச்சோழனுடைய வரலாற்றை விரிவாக சொன்ன நூல் கிடையாது, வேற எங்கும் பார்க்க முடியாது. இவ்வளவு விரிவாக சொல்றார். அது எங்க நடந்ததா சொல்றார், திருவாரூரில் நடந்ததா சொல்றார். அது நகரச்சிறப்பு முதல்லையே, நூலுக்கு முதல்லையே இதெல்லாம் பாயிரம் போல நாட்டு சிறப்பு நகரச்சிறப்பு சொல்ற பொழுதே நகரத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு 10 பாட்டு பொதுவாக சொல்லிட்டு மனுநீச்சோழன் வரலாற்று நீளமா சொல்ற. எல்லாரும் ஆராய்ச்சியாளர் கேட்கிறாங்க, இந்த இடத்தை சேர்க்கிறாரே
மனுவீச்சுவனை சொன்னார். நகர சிறப்புனா அது திருவாரூர் பெருமைதான் சொல்லணும். திருவாரூர்லேயே ஆட்சி புரிந்தவன் தான். அவனுடைய வரலாற்றை விளம்பரசா சொல்லணுமா? ஒரு ஒரு வரி ரெண்டு வரி சொல்லிட்டு போகலாம், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா? வரலாற்றையே சொல்கிறாரு ஏன் என்று பல பேர் கேள்வி எழுப்புவாங்க. அது மட்டுமல்ல, அவர் ஒரு அடியாளாக திருத்தொண்ட தொகையில் அவர் அவர் சொல்லல, சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையில் மனுவீச்சு சொல்லலை, ஆனால் அவர் சொல்லுகிறாரு ஏன் சொல்கிறார் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கு எத்தனையோ சமாதானம் இருக்குது. நான் ஒரு சமாதானம் சொல்றது, அதுதான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் எழுதியிருக்கேன். மனுவீச்சோடனை ஏன் நகரச்சிறப்பில் சேர்க்கிறார் சொன்னார் என்பதற்கு பல பேர் பல கருத்து சொல்றாங்க. என்னுடைய ஆய்வுடைய முடிவாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எழுதியிருக்கிறேன் என்னன்னா, அதில் தேர்க்காலிட்டு கொள்ளுகின்றான் மனுநீதித்தனுடைய மகனை. ஆனால் என்ன நடக்கிறது? பெருமான் உடனே தோன்றுகின்றான். தோன்றியவுடனே கொல்லப்பட்ட அந்த இளவரசன் அவன் உயிர் பெற்று எழுகிறான். தேர்க்காலை ஊர்ந்த கன்றுக்குட்டி அது உயிர் பெற்று எழுகிறது. கொல்ல வேண்டும் என்று சொல்லி அமைச்சனிடம் ஏவினானே அரசன், அந்த அமைச்சன் தற்கொலை புரிஞ்சுக்கிறான். அந்த ஏன்னா மகனை இளவரசனை கொல்லறதுக்கு அவன் மனசு வரல, எனவே அவன் தற்கொலை புரிந்து கொள்கிறான். அவனும் எழுந்துகிறான். மூன்று பேர் எழுந்துகிறான். வருது கன்று எழுந்து விடுகிறது, இளவரசன் உயிர் பெற்று விடுகிறான், அமைச்சர் மீண்டு வருகிறார் என்று அதை சொல்றார். எல்லாம் சொல்லிட்டு ஒரு வரி சொல்வார். இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா மனுவீச்சோடனுடைய வரலாற்றை சிலப்பதிகாரம் சொல்லுது. சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுகிறது? தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன், சக்கரத்தில் சேர் சக்கரத்தை ஏற்றி கொன்றவன், அவ்வளவுதான் வருது. அதுக்கு மேற்பட்ட அங்க கிடையாது. கொன்றுட்டான், நீதி செய்தான். கன்றை கொன்றது போல தன் மகனை கொன்றான், நீதி செய்தான். அப்படிப்பட்ட நீதிமன்றம் வாழ்ந்த புகாரினுடைய ஊர் என்று கண்ணகி வழக்குரைக்கிறான். அங்க அப்படிதான் இருக்குது. சேக்கிழார் கன்று எழுந்தது, மகன் எழுந்தான், அமைச்சர் எழுந்தான் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றார்? இங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை திருப்பதற்காக ஒரு வரி சொல்றார். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் படைத்து இயக்குகிறானே பெருமான் இறைவன், அவன் தோன்றிய பின்னால், முன்னே தோன்றிருக்கிறான், அவன் தோன்றிய பின்னால் அவன் அருளாலே எது நடக்காது, எல்லாம் நடக்கும் அல்லவா? இறந்த உயிரெல்லாம் கூட எழுந்துவிடும் என்ற அந்த அதிசயத்தை அவன் நிகழ்த்துவான் என்று சொல்லி முடிக்கிறார். அதை ஏன் சொல்றார்? இந்த இதே மாதிரிதான் உள்ள வருன்றார். பெரிய புராணத்தை அப்படி வரும் பலதெல்லாம் அங்கே சாதாரணமாக இல்லை. எரிபத்த நாயனார் யானையை கொள்வார், பாகனை கொள்வார், எல்லாம் எழுந்துடும் பார்த்தீங்கன்னா. மானக்கஞ்சால நாயனார் அவருடைய மகளுடைய கூந்தலை அறிகின்றார், கூந்தலை வளர்ந்துடும். இப்படி அதே மாதிரி பலதெல்லாம் அங்கே இருக்குது. அப்பூதியடிகள் நாயனார் அவருடைய மகன் எழுந்துடுறான். இப்படியெல்லாம் அங்கே வரும். அங்கே வந்து சந்தேகப்படாதீங்க, இதெல்லாம் இப்படி நடக்குமா நடக்குமான்னு கேட்காதீங்க. இந்த நூல் கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு, இந்த அற்புதத்தில் நம்பிக்கை உடையவர்களுக்காக எழுதப்படுது. எனவே என்ன செய்தார்? முதல்லயே சொல்லிட்டார் அது இப்படித்தான் இருக்கும். பாயிரத்திலேயே அதை சொல்லிட்டு இந்த நூலுடைய அமைப்பு போக்கு இப்படித்தான். இது உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நீங்க திருத்தொண்டர் புராணம் படிங்க, இல்லை என்றால் முதல்லயே மூடி வச்சிருங்க என்று முதல் நாலு பத்து பக்கத்துக்குள்ளவே சொல்லிட்டு நீங்க படிக்க வேணாமா மூடிடு என்று சொல்வதற்குத்தான் பாயிரம் உரம். அடுத்தவுடைய நேரத்தை வீணாக்க கூடாது, படித்து வருகின்ற வாசகனை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது பாயிரம் என்ற பகுதி. அதனால் இந்த இலக்கணத்தினை பார்த்தீங்கன்னா நன்னூல் இலக்கணம் தான் அதை விரிவாக சொல்லுகிறது. அந்த முதல் சூத்திரம் பாருங்க, இன்னைக்கு அந்த பாயிரத்தை சொல்லுவோம். ஏன்னா நிறைய பின்னணியே நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். முதல் பாட்டு நமக்கு பொதுப்பாயிரத்தில் முகவுரை பதிகம் அணிந்துரை நூல்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம். பாயிரத்துக்கு இத்தனை பேர் உண்டு. இன்னைக்கு பாயிரத்துக்கு நாம் முகவுரைன்னு சொல்றோம், முன்னுரைன்னு சொல்றோம், அணிந்துரை மதிப்புரை இதெல்லாம் நம்ம சொல்றோம், மகிழ்வுரை இன்னும் நிறைய சொல்றோம். ஆனால் நன்னூலார் பாயிரம் என்றால் என்ன என்பதற்கு அது முகவுரை பதிகம் அணிந்துரை நூல்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை அதான் பாயிரம்னு இத்தனை சொற்களை சொல்ற. அப்படி சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள் இல்லை.
ஒரே பொருளாக நாம் கொள்ள முடியல. முதலாவது பாயிரம்ன்றாங்க. பாயிரம் என்ற சொல்லுக்கு அது எப்படி அந்த சொல் வந்ததுன்னு தெரியல. போன வகுப்புல கூட கேட்டாங்க கேள்வி, சொல் பிறப்பு. நான் நினைக்கிறேன் செந்தில் கேட்டார்னு நினைக்கிறேன். அந்த சொல் பிறப்பு பற்றி ஆராய்ச்சியில் சொன்னார். சொல் பிறப்பு ஆராய்ச்சி தமிழருக்கு இல்லை, சிவகாப்பியர் சொல்லல. பாயிரம் என்ற சொல்லுக்கு பரவுதல், அத பாவுதல் சொல்றதே பரவுதல், பரவி இருக்கின்ற அந்த கருத்தை எல்லாம் சுருக்கமாக சொல்வதால் அது பாயிரம் என்று சொல்றாங்க. அந்த பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியல, பாயிரத்துக்கு மட்டும். சில பேர் பாசுரம் என்பது பாயிரம் என்று வந்திருக்கலாம் என்று கருதுகிறார். பாசுரம் ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரம் சொல்றார், வைஷ்ணவர்கள் எல்லாம் பாசுரம் சொல்வாங்க. அந்த பாசுரம் என்றுதான் பாயிரம் என்று வந்திருக்குன்னு சொல்வாங்க. அதுவும் பொருந்தார். ஏனென்றால் பாசுரம் என்ற சொல் மிக பிற்காலத்தில் வந்தது. ஏழாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் காலத்திலும் ஆழ்வார் காலத்திலும் வந்ததாக இருக்குது பாசுரம் என்ற சொல். அது பாயிரமாக இருக்காது. எனவே பாயிரம் என்பது தொல்காப்பியத்தில் நமக்கு இருக்கிறது. எனவே பாயிரம் பழைய சொல், அது பாசுரம் என்ற சொல்லுடைய திரிவு அல்ல. என்ன முடிவு பண்ணணும், இந்த சொல்லுக்கு எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி வேண்டாம். இது முன்னுரையை குறிப்பது, முக பறந்துபட்டிருக்க நூல் கருத்து. அந்த நூல் கருத்தை சுருக்கமாக சொல்வது பாயிரம் முதல்லையே சொல்லணும். அதுதான் என்ன சொல்றாரு இங்க, அதை புரிந்து கொள்வது பாயிரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க என்பதுக்காக தான் முதல்ல முகவுரையினர். முகவுரைன்னு சொல்லிட்டு நூல் முகம் ரெண்டும் சொல்றார். முகவுரை நூல் முகம் இன்னைக்கு ரெண்டும் இருக்கிறது. அதை ஏன் அப்படி சொல்றாருன்னா, முத்தி நிச்சயம் என்ற ஒரு நூல், திறமையாதீனம் குருஞான சம்பந்தர் எழுதிய அந்த நூல் முத்தி நிச்சயம். அதற்கு வெள்ளியம்பலத்தம்பிரான் உரை எழுதியிருக்கிறார். அதுல ஏன் நூன்முகம் என்று சொல்லப்படுகிறதுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார், யாரை பார்த்து பேசினாலும் முகத்தை பார்த்து தான் பேசணும். முகம்தான் எல்லாருக்கும் அடையாளம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று முகத்துக்கு நம்ம ஒரு சிறப்பு தரும். நமக்கெல்லாம் அடையாளம் முகம் தானே. எனவே நூலுக்கு இது அடையாளம், நூலுக்கு முகம் போன்றது. எனவே நூல் முகம், நூலுக்கு உள்ள முகம் போன்று இருப்பதாலே அது நூல் முகம். முகவுரை என்று சொன்னால் அந்த முகப்பு உரை, முகப்புலாம் ஒரு ஒரு ஊருக்கு முகப்பு வீட்டுக்கு முகப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல் முகப்புக்கு உள்ளே உரை அது, உள்ளே முன்னேவே சொல்லப்படுகின்ற உரை. எனவே முகப்புரை அது முகவுரை என்று ஆயிருக்கலாம் என்று முகவுரை என்றும் நூல்முகம் என்று சொல்றாங்க. அதுக்கடுத்து பதிகம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. பதிகம் என்ற சொல் நமக்கு பழைய சொல், சிலப்பதிகாரத்தில் பதிகம் வருது. பதிட்டு பத்து என்ற இலக்கியம், எட்டு தொகை இலக்கியத்தை சேரனுடைய இலக்கியம் பதிட்டு பத்து, அதில் ஒவ்வொரு பத்துக்கு முன்னாலே பதிகம் என்று வரும். பின்னாலே ஞானசம்பந்தர் போன்றவர்கள் வந்த பின்னால், தேவாரத்தை வந்த பின்னாலே பத்து பாட்டு பாடுவதற்கு பதிகம் என்று பெயர். பதிகம் என்று சொன்னால் பத்து பாட்டுன்னு எல்லாம் கருதுறாங்க. ரைட் தான், பின்னால வந்தது பத்து பாட்டு தான் பதிகம். ஆனால் பழைய காலத்து அது அல்ல. நூலிலே இருக்கின்ற கருத்துக்கள் என்ன, படலம் என்ன, பிரிவு, இதையெல்லாம் முதல்ல சொல்வது பதிகம். நீங்க அதை அங்க எங்க பார்க்கணும் சொன்னா சிலப்பரிகாரத்திலையும் பார்க்கலாம். சிலப்பரிகாரத்துல மூன்று அடிப்படை, உரைசால் பத்தினிக்கு உயர்ந்து உரைத்துதல், அரசியல் பிரைத்ததற்கு அரங்கூற்று, ஊடுமேந்து உறுத்து வந்து ஊட்டும் என்ற மூன்று அடிப்படையிலே இந்த நூல் செய்யப்படுகிறது என்றும், அதில் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது, என்னென்ன காதைகள்லாம் சொல்லப்படுகிறது என்றும், இதெல்லாம் பதிகத்தில் இருக்கும். அப்ப நூலில் இருக்கின்ற அவற்றையெல்லாம் தொகுத்து சொல்வதாக இருப்பது பதிகம். புராணங்கள்ல இங்க பார்த்தா முக்கியமா கந்த புராணம், கந்த புராணத்தில் இருக்கின்ற அத்தனை செய்திகள், மூன்று காண்டம் அது, ஆறு காண்டம் அது, ஆறு காண்டத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் பதிகமாக புராண படலம் என்று தனியாக வைத்திருக்காங்க. புராணம் என்னென்னு சொல்லுகிறது என்று தனியாக வைத்திருக்காங்க. இதெல்லாம் பதிகம் என்று நாம் சொல்றோம். அதுபோல் நூலுக்குள்ளே இருக்கின்ற விஷயத்தை சொல்வது பதிகம். அப்புறம் அணிந்துரைன்றாங்க. அணிந்துரை என்றால் சிறப்பாக, நூலாசிரியருடைய சிறப்பு, நூலுடைய சிறப்பு, அதான் இன்னைக்கு சொல்றது. ஒரு அணிந்துரை கொடுங்க சார் என்னுடைய நூலுக்குன்றோம். அப்போ அணிந்துரை என்பது நூலை சிறப்பிப்பதும் நூலாசிரியின் சிறப்புமாக இருப்பதும். அப்புறம் புறவுரைன்னாங்க. புலவுரை என்றால் எழுதுகின்ற பொழுது வேறொரு ஆசிரியர் அதுக்கு அறிந்துரை கொடுக்குறான்னு வச்சுங்களேன், ஒரு வேறொரு சான்றோர் கொடுக்குறார்,
அந்த நூலை படித்துவிட்டு இதுபோல் சில செய்திகள் இங்கும் இருக்கின்றன என்று புறத்திலே வேறு நூல்களிலே இருந்து எடுத்துக்காட்டு மேற்கோள் காட்டி சொல்லலாம். இதே போல் இருக்கிறதெல்லாம் என்று மேற்கோள் காட்டி சொன்னால் அது புறவுரை. தந்துரை என்று சொன்னால் நூலாசிரியர் ஒரு கருத்து சொல்லியிருப்பான், அந்த கருத்தை எடுத்து குவித்து இன்னும் சில கருத்தை இதை சொல்லலாம் என்று தான் சில புதிய கருத்தை நூலாசிரியன் சொன்ன கருத்துக்கு மாறாக இல்லை அதற்கு துணை சேர்ப்பது போல இதையும் சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று தந்துரை என்றும் புனைந்துரை என்று இருக்கிறது. அந்த அணிந்துரையும் புனைந்துரைக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. நீங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டும், இந்த நூல் காலத்தாலே அழியாத ஒன்று, இதை பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஒரு நல்ல இலக்கியமா இருக்கிறது, காலத்தினுடைய கட்டாயத்தில் இந்த நூல் இன்றைக்கு உதவும் என்றெல்லாம் சொல்லி எழுதுறாங்களே, அதெல்லாம் புனைந்துரை என்று. இப்படி ஒரு நூலுக்கு பாயிரம் என்பதுக்கு எத்தனை சொற்களை சொல்லியிருக்காங்க என்றார் நன்னூலாசிரியர். இங்க பாயிரத்தை சொல்றார், முகவுரை பதிகம் அணிந்துரை நூல்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் என்று இருக்குது. தவணந்தி முனிவர் இதை செய்யவில்லை, இந்த பகுதியை செய்யவில்லை என்ற ஒரு கருத்து உண்டு. அதாவது நூலுக்கு உரை எழுதியது போது மயிலநாதர் உரை பறைய உழை, அப்புறம்தான் சங்கர நமச்சிவாயர். அந்த நன்னூலுக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க, முக்கியம் பழமையானது மயிலநாதர் உரை. அதை முதல்ல எழுதுனால அதுக்கு பல கருத்துக்கள் மாறுபட்டு பல பேர் அந்த உரை மறுத்திருக்கிறாங்க. சங்கர நமச்சிவாயர் உரை சிறந்த உரையாக இன்னைக்கு சொல்றாங்க, அது விருத்தி உரையாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த உரையாசிரியர் மயிலநாதர் போன்றவர்கள் இதை தொகுத்து எழுதியிருக்கலாம், அந்த உரையாசிரியர்கள் யாரோ ஒருவர் தான் இந்த பாயிரத்தை எழுதியிருக்கலாம். பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் இருக்கு இல்லையா, பாயிரத்தை பற்றி விளக்குங்க. அதாவது ஆசிரியர் இலக்கணம், மாணாக்கர் இலக்கணம், முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்றெல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கலாம் பின்னாலே என்று வருது. ஏன்னா எழுத்ததிகாரத்தில் தான் தொடங்குகிறார் பவணந்தி முனிவர். அந்த பாட்டு கடவுள் வாழ்த்தோடு துவங்குறது பார்க்கலாம், பூமலை அசுவகின் புனிதமிழ்ந்த நான்முகன் தொழுது நன்கு இயம்புவன் எழுத்தே என்று முதல்ல கடவுள் வாழ்த்தை சொல்லி தொழுகிறாரே. இந்த பாயிரம் அவர் பாடியதல்ல, பவணந்தி முனிவர் பாடியதல்ல, பின்னாலே உரையாசிரியர்கள் பாடியது என்று கருதுகிறார்கள். அதனால இந்த முகவரை பதிகத்தை வைத்துக் கொள்வோம். ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் எனக்கு நேரம் ஆகிப்போச்சு, எனக்கு இல்லை உங்களுக்கு நேரம் ஆகிப்போச்சு, கரெக்டாக 9:30. அதனால அதை என்ன சொல்றாங்க, பாயிரம் இல்லாமல் ஆயிரத்தால் அகன்றாலும் கூட பாயிரம் இல்லை என்று சொன்னால் இந்த நூலுக்கு பயன் இல்லை என்றாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, பாயிரம் இல்லாமல் ஒரு நூல் இருந்தால் அவங்க சொல்ற உதாரணம், குறிச்சி புக்க குன்று முட்டிய குருவி போல, குறிச்சி புக்க மான் போல படிக்கிறவர்கள் இடர்படுவார்கள்னு ரெண்டு உதாரணம் சொல்றாங்க. குன்று முட்டிய குறினா வேகமாக பறக்கின்ற ஒரு பறவை, இடையில மலை போல ஒரு ஏதாவது தடை வந்தா உடனே மோதிக்கும். வேகமாக பறக்கிற பொழுது வானத்துல பறக்க நினைச்சு போனா அங்க ஒரு பெரிய மலை இருந்தா முட்டிக்கும், முட்டிக்கிட்டா வேற பறக்க முடியாது, அப்படியே நிற்கும், என்னடா என்று புரியாம நிற்கும் இல்லையா. அது குன்று முட்டிய குருவி போல குறிச்சி புக்க மான்ற, குறிச்சி என்றால் குறிஞ்சி மக்கள் வாழுகின்ற, வேடர்கள் வாழுகின்ற இடம், மலைவாழ் மக்கள் அவங்க மானை பிடிச்சு சாப்பிட்றவங்க, அவங்கள அதான் முக்கியமான உணவு. அந்த இடத்துல நான் மாட்டிச்சு வச்சுங்க, மருளும், என்ன புதிய இடம் வந்துட்டுமே என்று மருளும், அவ இடர்படும், துன்பப்படும். அதுபோல குன்று முட்டி குருவியை துன்பப்படுவது போல, குறிச்சி புக்க மான் துன்பப்படுவது போல, பாயிரம் இல்லை என்றால் படிக்கின்ற மாணவர்கள் துன்பப்படுவார்கள் என்று அந்த துன்பத்தை நீக்குவதற்காக நூலை படிப்பதற்கு உதவியாக இருப்பது தான் பாயிரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாயிரத்தை நம்ம பின்னால நம்ம அடுத்த புதன்கிழமை தான் பார்க்கணும், நேரம் ஆயிட்டதுனால. பதிகத்தை இந்த பாயிரத்தை கொஞ்சம் பார்ப்போம், அதில் முக்கியமான எல்லாவற்றையும் விட முக்கிய